First of all, I'm so sorry for the delay. எனக்கு வந்து ஒரு 12 மணிக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி 2 மணிக்கு மீட்டிங் இருக்கு. நான் என் பொண்ணு வந்து ரொம்ப ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, வயிற்று ரொம்ப வருஷத்தில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு நான் 12 o'clock மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு 3:30 வந்துடுறேன். நான் அதுக்காக தான் நான் என் டிரைவரை வரையில் அவங்க வந்து இன்னும் வரல ஊர்லேருந்து ஹாலிடே பண்ணி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ஃபார் மை டிலே. பட் நான் மெசேஜ் வந்து ஒரு 3 மெசேஜ் அமிச்சுனே தான் இருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் வந்த நேரத்துக்கு டிராஃபிக் ஜாம் கரெக்டாக மழை வந்து கோயம்பேட்டிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐ அப்போலஜைஸ் ஃபார் மை டிலே. ரெண்டாவது வந்து ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் தட்ஸ் பெஸ்ட் திங். இந்த மீடியா எல்லாருக்கும் முன்னாடி வந்து இட்ஸ் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. இனிய பத்திரிகை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். எனக்கு என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் தேசிய தலைவரில் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரை நடித்து முடிச்சிருக்கேன். அடுத்த மாதம் இந்த படம் வரப்போகுது. என்னுடைய நண்பர் சௌத்ரி ரெடியாண்ணா, அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வந்து தேசிய தலைவர் என்ற படத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா நடித்து படம் வெகு விரைவில் வெளிவர இருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மாஸ்டர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இண்டியா மூவியை பண்ணோம், பேன் இண்டியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கப்போ பீட்டரையின் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கலந்து பேசினோம். அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும். பாகுபலி பார்த்தீங்கன்னா, RR பார்க்கலாம், புஷ்பா பார்க்கலாம், இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய இந்த படங்களில் இருக்கும். அவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கணும். ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர். இவரை வந்து நம்ம ஹானர் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம். அதுக்கு நேரம் இப்போ தான் கூடி வந்திருக்கு. வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்போம். இந்த படத்தில் நானும் என் நண்பர் சௌத்ரியும் இணைந்து இந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரெண்ட் சினிமாஸ், எம்டி சினிமாஸ் ரெண்டுமே. இதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து நண்பர் இயக்குனர் வெற்றி அவர் தான். இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு மாஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எங்களோட இருக்கார். அவரை வச்சு நாங்கள் பண்ணுறப்போ இது இன்டர்நேஷ்னல் தரத்துடன் பண்ணோன்னு எங்களுக்கு ஆசை. இது எல்லாமே பீட்டர் என் மாஸ்டர் வழி நடத்துவார். அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வெகு விரைவில் இதுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். சும்மா உங்களுக்கு ஒரு நியூ இயருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் தான் இது பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணல, சும்மா கீழே உட்காந்து பேசலான்னு தான் ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் மீட்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால தான் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் உங்களை காக்க வச்சது கிடையாது. நானும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்வில் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லிக்கிற தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உலகத்திலே வந்து ரெண்டே ரெண்டு படங்களுக்கு தான் அதிக வரவேற்புக்கும் மொழிகளும் தேவையில்லை. ஒன்று ஆக்ஷன் படம், இன்னொன்று காமெடி படம். இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும். எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம். என் குருநாதர் பஷீர் சார், நானும் எதனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன். அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நாள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டார். அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டார். இப்போ இது என்னன்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, நாங்கள் இது வந்து சும்மா ஒரு விவாத டிஸ்கஷனுக்கான கீழே உட்காரோன்னு இருந்தோம். அது இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துச்சு. இது வந்து மாஸ்டரோட இணைகிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா அவருக்கு மேலே இன்றைக்கி ஒரு ஃபைட்டுக்கு வேர்ல்டிலே வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் மாஸ்டர் தான். அது வந்து நீங்கள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற பாகுபலியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவருக்கும் கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது. இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும். இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளை வர இதில் தெரிவிப்போம். இதில் வெற்றியோட உழைப்பு ரொம்ப இருக்குது. அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன். இதோட விஷயங்கள் அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு அதை சொல்லுவார். இதை பற்றின கூடுதல் டீட்டெயில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.
என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி. இப்போ நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும், ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணோம், மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு தயக்கமாக இருந்தது, மாஸ்டர் என்ன சொல்லுவார் எதுவும். பட் ஆனால் நமக்கு புது டேரக்டராக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மாஸ்டரே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து, அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்பயும் ரெகுலராக இதுக்கு மேலேயே மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மாஸ்டரே முடிவு பண்ணுவார். தேங்க்யூ சார்.